வவுனியா மாவட்ட செயலகத்தில் பண்டாரவணியின் சிலைக்கு பின்புறமாகவும் செயலகத்தின் பிரதான வாயிலுக்கு முன்பாகவும் பௌத்த கட்டடக்கலையை பிரதிபலித்து முப்படையினரின் அனுசரணையில் விகாரை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனினும் வடமாகாண சபை உறுப்பினர் பானா சத்தியலிங்கத்தினால் விகாரை அமைக்கும் பணிகள் கைவிடப்பட்டன. இந்த நிலையில் வவுனியா கோவில்குளம் இந்து கல்லூரியில் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதனின் பிரமாண அடிப்படையிலான நன்கொடை நிதியத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட ஸ்ரீ இந்து வித்தக விநாயகர் ஆலயம் வழிபாடுகளுக்காக நேற்று திங்கட்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண சபை உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் விகாரைகளை அமைப்பதன் ஊடாக அரசாங்கம் சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ள முயற்சிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அரசு அலுவலகங்களிலே மத வழிபாட்டு தலங்களை உருவாக்குவதன் நோக்கம் நாங்கள் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இன்றைய தினம் இந்த வவுனியா கச்சேரியிலே ஒரு மத வழிபாட்டு தலம் ஒன்றை நிறுவுவதற்காக புதிதாக வருகை தந்திருக்கின்ற அரசாங்க அதிபர் முயற்சி எடுத்திருந்தார். இருந்து மக்கள் பிரதிநிதிகள் இந்த அழுத்தம் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக நாங்கள் அறிகின்றோம். இங்கே ஒரு அரசு அலுவலகத்திலே மத வழிபாட்டு தலம் என்றது ஒரு தேவையில்லாத விடயம். சில வேலைகளில் அரசாங்க அதிபர் யோசித்தாரோ தெரியவில்லை, நாங்கள் ஒழுங்காக வேலை செய்வதில்லை, அதனால் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஆண்டவனை நாடி பின்னர் எங்களிடம் வாருங்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அரசாங்க அதிபர் அதை நினைத்தாரோ தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் புது இடங்களிலே குறிப்பாக அரசு அலுவலகங்களிலே மத வழிபாட்டு தலங்களை உருவாக்குவது தேவையற்ற முரண்பாடுகளை எதிர்காலத்திலே கொடுக்கும் என்பதை நாங்கள் ஆணைத்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.